கோவை உக்கடம் பகுதியில் 14 மணி நேரம் பறந்து சாதனை. புறா பந்தயத்தில் விறுவிறுப்பு. கோவை உக்கடம் பகுதியில் புறா பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூட்டை விட்டு எவ்வளவு தூரம் பறந்து சென்றாலும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்துவிடும் அறிவு கூர்மை புறாக்களுக்கு உண்டு. இதனால்தான் மன்னர்கள் காலத்தில் தூது அனுப்ப புறாக்களுக்கு பயிற்சி அளித்து வளர்ந்து வந்தனர். புறாக்களை வைத்து பந்தயம் நடத்தும் வழக்கம் பல நாடுகளில் இருந்து வருகிறது. தமிழகத்தில் கோவை உட்பட பல இடங்களில் புறா பந்தயம் நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கோவை மாவட்ட புறா வளர்ப்போர் சங்க நிர்வாகி பேசுகையில், புறாக்கள் பறக்கும் நேரத்தை கணக்கிடும் போட்டி நடத்தப்படுகிறது. இதற்காக புறாக்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் புறா வளர்ப்போர் சங்கம் சார்பில் கடந்த 3 ஆண்டுகளாக ஜூன் மாதத்தில் துவங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த முறை 490 புறாக்கள் பறக்கின்றன. ஆகஸ்ட் 15 நடக்கும் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சாம்பியன்ஷிப் சுழல் கோப்பையும் வழங்கப்படுகிறது. இந்த முறை உக்கடம் பகுதியில் நடந்த போட்டியில் உதயன் என்பவர் புறா 14 மணி நேரம் பறந்து சாதனை படைத்துள்ளது. இனி அடுத்தடுத்து நடக்கும் போட்டிகளில் புறாக்கள் பறக்கும் நேரத்தை வைத்து தீர்மானிக்கப்படும் என்றார். விமர்சையாக பண்ணாமல் இந்த தடவை சிம்பிளாக தான் 2 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் சிங்கிள்ஸு தவடால் புறா விட்டுருக்குறோம். காத்தால 7 மணிக்கு விட்டாச்சுங்க. இது 6 மணி தாண்டி புறா பறக்கணும், அப்போ தான் தகுதி நேரத்தை தாண்டினதுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரே ரெஃப்ரி மட்டும் வந்திருக்கிறாங்க. கொரோனா காரணத்தினால கூட்டம் சேர்த்தாமல் ஒரே ஒரு ரெஃப்ரி மட்டும் வந்திருக்காங்க. இது அவங்க இன்றைக்கி டைம் இதை குறிச்சிட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் நடக்குங்க. அதில் யார் யாரெல்லாம் பறக்க விட்டாங்க, அந்த தகுதி நேரத்தை தாண்டி யார் யார் புறா பறந்ததோ அவங்க டோட்டலாக கடைசியில் லீடிங் பார்த்து பிளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பறக்கணும், எவ்வளோ மணி நேரத்தில் பறக்கணும்? இது வந்து சாயங்காலம் 6 மணி தாண்டினாதே இது தகுதி நேரத்தை தாண்டி இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி புறா அவுட்டுங்க, போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுரும். இது தீனெல்லாம் எப்படிங்க? இதுக்கு வந்து காலத்தால 6 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம். அது வயிற்றில் எவ்வளோ தீனி இருக்குங்கிறத பொறுத்து பாதாம் ராகி அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுகளில் சிரஞ்சியில் இழுத்து கொடுத்துருவோம். அது போதுமான அளவுக்கு இருக்குங்க. 7 மணிக்கு விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் உட்காரப்போ தீனி தண்ணி எல்லாமே